தினமொரு வசனம் மல்கியா ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளிலுள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. கர்த்தருடைய பணிகளுக்கு காணிக்கை மிகவும் அவசியம். கர்த்தருடைய பணிகளின் மேல் கரிசனை கொண்டு செய்யும் நற்செயல்கள் ஆசீர்வாதத்திற்கு வழிவகுப்பவை. ஆயினும் காணிக்கை கொடுத்தல் மட்டும் ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. தேவ உறவுடன் வாழ்ந்து காணிக்கை வழங்க வேண்டும். தேவனுடைய வழிகளில் நடந்து காணிக்கை கொடுக்க வேண்டும். தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழ்ந்து காணிக்கை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற குணாதிசயங்களை பிரதிபலித்து காணிக்கை கொடுக்க வேண்டும். நாலு பேருக்கு நடுவில் கர்த்தருக்கு உகந்த சாட்சிகளாக வாழ்ந்து காணிக்கை கொடுக்க வேண்டும். காணிக்கை கொடுப்பவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய தகுதிகளை குறித்து எதுவும் பேசாமல் காணிக்கை கொடுத்தல் என்ற செயலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்ற ரீதியில் விளம்பரம் செய்வது வியாபார ரீதியான ஒரு அணுகுமுறையாகும். நாம் கொடுக்கும் காணிக்கைகளே ஆசீர்வாதங்களை நிர்ணயிக்கின்றது என்ற விதமாக பேசுவது வேதத்தின் படியான போதனை அல்ல. பெரும்பாலான தேவ ஊழியர்கள் பண ஆசையின் விளைவாலும் பொருளாசையின் விளைவாலும் காணிக்கை திட்டங்கள் என்ற பெயரில் பொய்யான திட்டங்களை உருவாக்கி மக்களை ஏமாற்றுகின்றனர் என்பது உண்மை. இது ஒரு விதமான விக்கிரக வழிபாட்டிற்கு அழைக்கும் செயல். ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நியமித்த பரிசுத்த ஒழுங்குகளையும் அவர் வகுத்த ஆவிக்கு ஏற்ற வழிகளையும் விட்டுவிட்டு காணிக்கை கொடுக்கும் செயலை மட்டும் சார்ந்து ஆசீர்வாதம் தேடுவது ஒரு விக்கிரக ஆராதனை செயலே. கர்த்தர் உங்களின் காணிக்கைகளை அல்ல, உங்கள் வருவாயின் ஒரு பகுதியை அல்ல, உங்களின் வாரி வழங்கும் தாராளத்தையும் அல்ல. அவர் உங்களை கவனிக்கின்றார். நீங்கள் வாழும் விதத்தை கவனிக்கின்றார். உங்களின் மனநிலைகளை பார்க்கின்றார். உங்களின் சுபாவங்களை பார்க்கின்றார். கர்த்தரை நீங்கள் வாழ்கின்ற விதத்தால் கனப்படுத்துகின்றீர்களா என்று பார்க்கின்றார். அந்த பகுதிகளில் நீங்கள் எல்லோரையும் போல இருந்து கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் காணிக்கை என்று வாரி வழங்கினாலும் அவைகள் கர்த்தரை கவராது. அவைகள் உங்கள் பார்வையில் நற்செயல்களாயிருந்தாலும் அவருடைய பார்வையில் அவருக்கு கனத்தை தர இயலாத வீண் செயல்களே. பல்வேறு காணிக்கை திட்டங்கள் மூலமாகவும் பங்காளர் திட்டங்கள் மூலமாகவும் நன்மைகளை அடைய எண்ணாமல் கர்த்தர் உங்கள் வாழ்வின் மேல் வைத்துள்ள திட்டங்களை உணர்ந்து அவரோடு உங்கள் வாழ்வை பகிர்ந்து கொண்டு அவருடைய நன்மையை தேடுங்கள். பொருளாதார நோக்குடன் எழும்புகின்ற பொய்யான காணிக்கை திட்டங்கள் விக்கிரகங்கள் போன்றவை. அவைகள் மேல் நம்பிக்கை வையாமல் தேவனுடைய வழியில் நடந்து அவரால் ஆசீர்வதிக்கப்படுவதை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் உம்முடைய போதனைகளை பின்பற்றி வேத வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய பணிகளுக்கு காணிக்கை செலுத்த கிருபை பாராட்டும். ஆமீன்.